தற்போதைய காலகட்டத்தில் மக்கள் எவ்வளவுதான் விழிப்புடன் இருந்தாலும் ஒரு சிலர் மோசடி கும்பலின் பேச்சினால் நம்பி தமது பணத்தை அவ்வப்போது இழந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இந்நிலையில் தற்போது மலேசியாவில் லாபகரமான வருமானத்தை உறுதி செய்யும் மோசடி முதலீட்டு திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட 42 வயதான நபர் ஒருவர் சுமார் 10 லட்சம் வெள்ளி சேமிப்பு தொகையை 1 மணி நேரத்தில் முழுவதுமாக பறிகொடுத்தார். அந்நிய மோசடி கும்பலால் தாம் ஏமாற்றப்பட்டதை பின்னர் உணர்ந்த அவர் இச்சம்பவம் குறித்து போலீஸ் புகார் செய்ததை ஜொகூர் பாரு சலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராவ் இஸ்லாமட் உறுதிப்படுத்தினார். சமூக ஊடகம் வாயிலாக அறிமுகமான நபர் ஒருவர் பிட்காயின் முதலீடு செய்ய சம்பந்தப்பட்ட நபரை தூண்டியுள்ளார். அத்திட்டத்தில் முதலீடு செய்தால் 60 நிமிடங்களில் 60 விழுக்காட்டு லாபத்தை ஈட்டலாம் எனவும் அவரிடம் ஆசை வார்த்தைகள் கூறப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் வழங்கிய செயலி இணைப்பில் 126 முறை பணமாற்று நடவடிக்கைகள் வாயிலாக மொத்தம் 9,89,170 வெள்ளி 44 காசினை அந்த செலுத்தியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வருகிறது. இது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தலைநகரில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் பங்சார் பகுதியில் உள்ள மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அப்பகுதியில் உள்ள நாசிக் கண்டார் உணவக பணியாளர்கள் மரத்தை அகற்றிய சம்பவம் தற்போது பலரும் தமது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவம் தற்போதைய சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. உணவக சீருடை அணிந்திருக்கும் 4 பணியாளர்கள் சாலையில் விழுந்து கிடக்கும் மரத்தை தூக்கி அப்புறப்படுத்தும் காட்சிகள் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வருவதற்குள் அந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் உதவிய அந்த உணவக பணியாளர்களை பலரும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பத்துமலை திருத்தலத்தில் 140 அடி உயரமுள்ள முருகப்பெருமானின் திருவுருவ சிலைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ மகா துர்கை அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று காலையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வின் உச்ச கட்டமாக காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணிக்குள் தமிழகத்தில் அமைந்துள்ள பட்டீஸ்வரம் ஆலயத்தின் அர்ச்சகர் ராஜா தலைமையில் மலேசியா நாட்டை சேர்ந்த ஸ்ரீ வேலாயுதம் பட்டர் மற்றும் இதர குருமார்களும் வேத மந்திரங்கள் ஓதி இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். மேள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி கரகோஷத்துடன் கோபுரத்தில் கும்ப நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் மாயிகாவின் துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான M. சரவணன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு மற்றும் அழைக்கப்பட்ட இதர பிரமுகர்களும் கலந்து வணங்கி வழிபட்டனர். சொக்சோ எனப்படும் ஊழியர்களின் சேமநிதி வாரியத்தின் 3வது தளர்வு கணக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் அறிமுகம் காணும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக நிதித்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அஹமத் மஸ்லான் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சொக்சோ சந்தாதாரர்களுக்கான லாப ஈவு அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்த 3வது கணக்கு குறித்து விளக்கமளிக்கப்படும் என அஹமத் மஸ்லான் சொன்னார். இதனால் அந்த 3வது கணக்கு குறித்து பொதுமக்கள் அல்லது நிறுவனங்கள் தங்கள் கருத்துக்களை தொடர்ந்து அரசாங்கத்திடம் முன்வைக்கலாம். சொக்சோ சந்தாதாரர்களின் லாப ஈவு வருவாயை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் மிக சிறந்த அணுகுமுறையை அரசாங்கம் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதையும் அஹமத் மஸ்லான் சுட்டிக்காட்டினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.